அஸ்ஸலாம் அலைக்கும். ஹாய் ஹலோ, இது அபூஸ் மாம் சேனல். இன்றைக்கி என்னுடைய சேனலில் நான் வந்து சிறுபருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போது நான் வந்து சிறுபருப்பை வந்து பவுடர் பண்ணி எடுக்க போகிறேன். நான் இப்போது சிறுபருப்பை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாரி, கொஞ்சம் சரியாக தெரியல வீடியோ. இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஜார் அளவு தான் நான் வந்து சிறுபருப்பை எடுத்திருக்கேன். இந்த சின்ன ஜார் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டேன். அப்புறம் நான் வந்து இந்த பாசிப்பருப்பை ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கிறேன். இதை வந்து பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க, சிறுபருப்புன்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இப்போ நான் அதே ஜாரில் சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி எடுக்க போகிறேன். சர்க்கரை வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு கப் பாசிப்பருப்பு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கால் கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இல்லை நான் நீங்கள் நல்ல இனிப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்னா வேணால் ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. நார்மல் இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா ஒரு கால் கப்பு எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ நான் வந்து இந்த சர்க்கரையும் பவுடர் பண்ணி பொடி பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து அந்த பொடி பண்ண சர்க்கரையும் இந்த பாசிப்பருப்பு மேலே போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த பேக்கிங் பவுடர் தான் நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இது பெரிய ஸ்பூன் அப்படிங்கிறதால இந்த அளவு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாம் அதில் போட்டதுக்கப்புறம் பால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பால் ஊற்றிட்டேன். அதை நான் வீடியோ எடுக்கல. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் பால் வந்து ஊற்றி, அதாவது இது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும், ஒரு மாவு தோசை மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து பால் ஊற்றிக்கலாம். அந்த அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். அதாவது நம்ம கலக்கினா ஒரு தோசை மாவு அளவு வரணும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, இதை கலக்காச்சு நம்மளோட. இப்போ வந்து நம்ம இட்லி சட்டியில கொஞ்சமா இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி எடுத்துக்கலாம். இப்போ நீங்க எந்த பாத்திரத்துல வந்து மாவு ஊத்தி கேக் செய்ய போறீங்களோ அந்த பாத்திரத்துல வனஸ்பதி இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா சுத்தி தடவிக்கோங்க. இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு அந்த இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி அந்த இட்லி தட்டை வச்சு அந்த அடியில் இந்த கீழே இருக்கும் இல்லையா சின்ன தட்டு, அதை வச்சு அது மேலே இந்த மாவை ஊற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி ஊற்றி வச்சு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 40 நிமிஷம் அந்த மாதிரி வைக்கணும். கம்மியாக அடுப்பு வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும், சிம்மில் வச்சுக்கணும். அவ்வளோதான், அது 40 மினிட்ஸில் 40 நிமிஷத்தில் அது நல்லாவே வெந்துடும். நீங்கள் வந்து செக்லாம் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை, அது நல்லாவே வெந்திருக்கும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு மேலே வந்து ஒரு தட்டை வச்சு அப்படியே கவுத்தி இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வெட்டணும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் எந்த டெக்கரேஷன் வேணாலும் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் நாட்டு சக்கரை வந்து மேலே கொஞ்சம் தூவிக்கிறேன் ஒரு அழகுக்காக. அதே மாதிரி நீங்கள் அந்த பாசிப்பருப்பு செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் பவுடர் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதுவே வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஒரு வேர்க்கடலை ஸ்மெல், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வருது இது. நீங்கள் வந்து இது வெல்லம் போட்டு கூட செய்யலாம். நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அதெல்லாம் இல்லைனா அதுக்கு பதிலாக முட்டை கூட போட்டு செய்யலாம். அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் வெட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து என் பையன் ஒரே கேட்டுகிட்டே இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் சூடாகவே பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, அதனால தான் என்னால் எடுக்க முடியல. புது வெகியான என்னோட தாய், புது வெகியான என் தாய் தள்ளுப்பா. இதா தாய், கூப்பிடுங்க. அழிலாம், இது வந்த கிணறு சும்மா வச்சு வச்சு இந்த கிணறு சும்மா வச்சு வச்சுருக்கேன். எங்க பாருங்க, நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவேன். நாட்டு சக்கரை வேற லெவலு.
என்னோடய இந்த டிஷ் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. தேங்க்யூ.